உன் உயிர் போகிற நேரத்தில் கூட ஏன் உயிர் போகாத அளவுக்கு கரெக்டாக சுட்டிருக்கேனா? அது எந்த ஹாஸ்பிட்டல், யார் பண்ண போறா, அதை தெரிஞ்சுக்க தானே. ஏய், ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொள்றது தப்பு இல்லை, அதான் நேச்சர். அதனால தான் கடவுள் ஒரு உயிருக்கு உணவா இன்னொரு உயிரை படைச்சிருக்கான். கொள்றது தப்புன்னா மாட்டுக்கு கொம்பையும் பாம்புக்கு விஷத்தையும் தேலுக்கு கொடுக்கையும் எது கொடுத்துருக்கான்? அதுக்கு பதிலாக மனுஷனுக்கு என்ன கொடுத்துருக்கான் தெரியுமா? மூளை. மனுஷனுக்கு மூளை. அது என்ன? வலியவன் வாழ்வான். வீக்கானவனுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனுங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் சட்டம். மானை கொன்னா தண்டனை, ஆடை கொன்னா தண்டனை இல்லை. ஏன்? மான் குறவாக இருக்குது, ஆடு அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறது ஆட்டோட தப்பா? இந்த உலகத்தில் ஆடை விட அதிகமாக மனுஷங்க இருக்கானுங்க, அவனுங்களை கொன்னான் என்ன தப்பு? ஆ, லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கொன்று அவன் பொண்டாட்டியை தூக்கினனால தான் மற்றவனுக்கு எல்லாத்துக்கும் குகையில் வாழணும்னு தோணுச்சு. குகைக்குள்ளே போய் தூக்குனதும் கதவை போட்டானுங்க, கதவை உடைச்சதும் பூட்டு செஞ்சானுங்க, பூட்டை உடைச்சதும் அதை பார்த்துக்கிறதுக்கு மாற்றி 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 ஆள் வச்சானுங்க. அந்த ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவன் உண்டானா? இவ்வளவு நாகரிகத்துக்கு காரணம் என்ன? பயம். அந்த பயத்தை உருவாக்குனது யாரு? நாங்க. அப்படி இருக்க எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட எங்களை பயத்தனா என்னன்னு காட்ட வச்சிட்டேன். அத்தனை பேர் முன்னாடி என் தம்பிய துடிக்க துடிக்க மேடையில் வச்சு சுட் பண்ணி கொன்னேன். அதை பார்த்துட்டு இருந்த என்ன ஒன்றுமே செய்ய விடாமல் அந்த இடத்துல நிற்க வச்சேன். அந்த பயத்தை எனக்கு கொடுத்த பார்த்தியா? அதுக்கு தாண்டா இது எல்லாமே. இந்த பயத்தோடையே நீ ஓடு. ஹாஸ்பிட்டல் இல்லை, அதுக்கு முன்னாடி உனக்கு நிறைய விஷயம் காத்துட்ருக்கு. நீ ஓடி.